இப்போ இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் போய் என்ன உங்களுக்கு என்ன பாவம் சூழ்ந்துருச்சா? பட் உங்களுக்கு ஏன் பாவம் சூடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முழு மனதோடு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மனநிலையில் விட்டுட்டு போகல, பயந்து ஓடுறீங்க. பயந்து ஓடினீங்கன்னா எப்படி? பய உணர்வு எப்படி உங்களை விட்டு போகும்? போகுமா? உணர்ந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் உணராமல் பயந்தீங்கன்னா எதுவுமே உங்களை விட்டு போகாது. அதனால் தான் கூறுகின்றார், உணர்ந்து அறிந்து செயல்படு. மன ரீதியாக எப்போ சரண்டர் ஆயிடுறீங்களோ மன அமைதி கிடைச்சிடும். மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட வாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். மனம் அமைதி பெறவில்லை என்றால், மனம் பக்குவம் பெறவில்லை என்றால் நடந்து போகிற பாதையில் கூட நடந்து போக மாட்டேங்க, கீழே வந்துடுவீங்க. முதல்ல இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அடைய வேண்டிய மிக பெரிய சொத்து என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு, எனக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய ஆட்களே அந்த மாதிரிகளே விட்டுட்டு போகும்போது, சதாசிவ பிரம்மேந்திரன் ஒருத்தர் 14-13 வயசுலயே அம்மா ஏதோ பொண்ணு பார்த்துருக்கண்டா வீட்டுக்கு வரான்னு கூப்பிடுறான். ஸ்கூலுக்கு எங்கேயோ வெளியே போயிட்டு வராரு, வெளில வந்தா பசிக்குதுமா சாப்பாடு போடு அப்படின்னு இருக்காப்ல. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, நீ அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு செகண்ட் தான் யோசிக்கிற, 13 வயசுல இப்படி கேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? அப்படியாம்மா, பொண்ணுனா என்ன, கல்யாணம்னா என்ன, கல்யாணம் எப்படி, அப்படித்தான் இவர் யோசிச்சிருக்கிறார். இவங்க எவனுங்கனே தெரியாது சொந்தக்காரங்கன்ற, வந்த முத நாளே எனக்கு சோத்தை கட் பண்ணுறாங்க. இவளை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையிலன்னு எனக்கு என்னெல்லாம் கட்டாகும்னு சொல்லி கொல்லப்போக்க வழியுமா, பின்வாச கதை வழியாக தாங்க போனவர், வரவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு. அவர் எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா? போயிட்டுருக்க அரசன் கையை கட் பண்ணானா, அது கூட தெரியாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா, ரத்தம் போகுது. சதா சிவ பிரம்மேந்திரர் அவருக்கு பேர். சதா சர்வகாலமும் பிரம்ம நிலையிலேயே அலைந்து திரிந்து நடந்து கொண்டிருந்தனால அவருக்கு பேர் சதாசிவ பிரம்மேந்திரர். இப்போ இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் போய் என்ன உங்களுக்கு என்ன பாவம் சூழ்ந்துருச்சா? பட் உங்களுக்கு ஏன் பாவம் சூடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் முழு மனதோடு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மனநிலையில் விட்டுட்டு போகல, பயந்து ஓடுறீங்க. பயந்து ஓடினீங்கன்னா எப்படி? பய உணர்வு எப்படி உங்களை விட்டு போகும்? போகுமா? உணர்ந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் உணராமல் பயந்தீங்கன்னா எதுவுமே உங்களை விட்டு போகாது. அதனால் தான் கூறுகின்றார், உணர்ந்து அறிந்து செயல்படு. அப்படிலாம் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் விட்டுட்டு போயெல்லாம் உங்களெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, கடமைகளை பண்ணுங்க. முதல்ல குடும்பத்தை பாருங்க, பொண்டாட்டியை பாருங்க, குழந்தைகளை பாருங்க, கணவரை பாருங்க. ஆனால் எப்படி பார்க்கணும்? இங்கே கணவரும் இல்லை, இங்கே மனைவி இல்லை, இங்கே குழந்தைகள் இல்லை, அப்படி பார்க்கணும். இருந்தாலும் கடமையை செய்யணும். ஏன் கடமையை செய்யணும்? வாங்கி வந்த கடனை முடிக்கணும், அதுக்கு கடமையை செய்யணும். ஏன் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கணும், உள் வளர்ச்சியும் வேணும், அதுக்காக இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்கணும். அப்போது புரிதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட புரிதலாக இருக்க வேண்டும் என்றால், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது, இங்கே எதுவும் அவசியமும் கிடையாது, இறைவன் ஒருவனை தவிர. இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே அடுத்த கட்டம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ முக்தி இதெல்லாம் கடைசியில், அதை விட்டுருங்க. முதல்ல சந்தோஷமாக வாழ்ந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்குது, அப்படியே ஏற்றுக்குங்கன்னு சொல்ல, அந்த கெடுதலை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்ணணும். எவ்வளவு முயற்சி பண்ணியும் மாறலை, அப்போ என்ன பண்ணணும்? சரண்டர் யோர்செல்ஃப், கையை தூக்கிடுங்க. முடியல, நீ பார்த்துக்க. மன ரீதியாக எப்போ சரண்டர் ஆயிடுறீங்களோ மன அமைதி கிடைச்சிடும். மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா எப்பேற்பட்ட வாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட போராக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். மனம் அமைதி பெறவில்லை என்றால், மனம் பக்குவம் பெறவில்லை என்றால் நடந்து போகிற பாதையில் கூட நடந்து போக மாட்டேங்க, கீழே விழுந்துருவீங்க. முதல்ல இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அடைய வேண்டிய மிக பெரிய சொத்து என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, எல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு, எனக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னைக்கு எல்லாம் என்ன எப்படி நடந்துட்டு இருக்கு,
கரெக்டா நடந்துட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இல்லை. இந்த முதல் புரிதல் உங்களுக்குள் வர வேண்டும். இந்த முதல் புரிதல் வந்ததுன்னா தான் முதல்ல இன்னொருத்தனை குறை சொல்ல மாட்டீங்க, காயப்படுத்த மாட்டீங்க, வேதனைப்படுத்த மாட்டீங்க, கஷ்டப்படுத்த மாட்டீங்க, தேவையில்லாத கர்மாவை சேர்த்துக்க மாட்டீங்க, எதிர்பார்ப்புல இருந்துகிட்டே இருக்க மாட்டீங்க. பாருங்க, எதிர்பார்ப்புலயே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க, நிறைய கர்மாவை சேர்த்துருவீங்க. நீங்க செயல்படவே வேணாம், நீங்க எதிர்பார்ப்புல இருந்தீங்கன்னா கர்மா சேர்த்துருவீங்க. உங்க ஆக்டிவிட்டி மா, நான் தான் சொல்றேன் என்ன மாறுச்சுன்னா எல்லாமே மாறுன்றனே. அப்ப என்ன மாறும் போது மூச்சு மாறும், பார்வை மாறும், வார்த்தை மாறும், வார்த்தை மாறும்போது செயல் மாறும், செயல் மாறும்போது என்ன ஆகும், எல்லாமே கர்ம வினையா ஸ்டோர் ஆயிரும் உங்களுக்கு. எவன் ஒருவன் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் இறைவன் தான் காரணம். ஐ மீன், அதுக்கு காரணம் என்ன, நான் ஏதோ ஒன்று செஞ்சேன் அதனால எனக்கு இப்படி நடக்குது. அது ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இறைவனுடைய சட்ட திட்டங்களை நான் மதித்து நடக்கவில்லை அதனால எனக்கு இப்படி நடக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். எனக்கு நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கு யார் காரணம், நான் தான் காரணம். இருந்தாலும் ஏன் நான் காரணம், இறைவன் போட்ட அந்த சட்ட திட்டங்களின்படி ஒன்று நான் சரியாக நடந்தேன் அதனால எனக்கு இது நடந்தது. இது இப்படி கிரெடிட்ஸ் கொடுக்கலாம் இறைவனுக்கு, இல்லை இப்படியும் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். இறைவன் போட்ட சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியவில்லை அதனால் இந்த கஷ்டத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அனைத்திற்கும் காரணம் இறைவன் தான் சொல்லி என்ன பண்ணும், எப்போ உங்களை சரண்டர் பண்றீங்களோ மனம் நிம்மதியாகிவிடும். புது புது தத்துவத்தை தேடி ஓடாதீங்க. உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க டோட்டலா, அந்த பூமி பந்தல் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர், ஓகே 730 கோடி அப்ராக்சிமேட்லி. இந்த 730 கோடி பேரும் கத்துக்க வேண்டிய மிக சிறந்த தத்துவம் என்ன தெரியுமா, 730 கோடி பேரும் கத்துக்க வேண்டிய தத்துவம், நீங்க வேணா ஒன்று சொல்லுங்க நான் வேணா கேட்டுக்கிறேன், ஏத்துக்க, சரண்டர் பண்ணிருக்க, அவ்வளவுதான் தத்துவம். என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணிரு. இந்த தன்மைக்கு எப்ப நீங்க வரீங்களோ நீங்க இந்த வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.